அனைவருக்கும் மாலை வணக்கம். காலையில் ஒரு எல்லாரும் தனித்தனியாக சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து சொல்லுவாங்க. அனைவருக்கும் முதல்ல புத்தாண்டு வாழ்த்து நாள் எப்படி சந்திப்போம்னு தெரியாது. இதில் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன். ராஜா வந்து மெய்வசனிலேருந்தே ஒரு பழக்கம். அதாவது இந்த நோவட்டேன் காலம் 95-94 சுந்தரமூர்த்தி நீங்கள் சுற்றா இருந்த காலம் 80 ஓட்டியில் பஷீட்டில் தூக்கி போடுறதுன்றது பிசிக்க வச்சுக்க முடியாது. ராஜா சமைக்காமல் எந்த ஒரு தலைமை இல்லாமல் இந்த மாதிரி வேடிக்கையாக பாட்டு பாடிட்டு வேலை செய்தார். இதில் வந்து கவுடு சூழ் இல்லாத வேலை வாங்கினா அதை வந்து நம்ம பார்க்க முடியும். இதுவும் வச்சுக்க மாட்டேன். அப்போ ஆட்டு செஞ்சுட்டு இருக்கேன். அவர் யார் ரொம்ப திட்டின்னு இருக்கோம் நகை செல்லமாக திட்டுறது புகழஞ்சா தான் சுப்பிரமணியன். இவர் அவர் திட்டுவார். இவர் வேடிக்கை பார்த்து ஜாலியாக ஒரு மாதிரி போகுது போவோம். போகுது போகிறதால வந்து கலப்பு இருக்காது. நான் ரொம்ப தியாகம் பண்ணி வாழ்ந்துருக்காருன்னா இதில் ஒரு சின்ன குடும்பத்தமாக சம்பவம் இருந்துச்சு. அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற காலத்தில் வீட்டில் வடை மசாலோட என்னப்பா எதுவும் கிடையாது. வரக்கூடாது. முக்கியமாக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னு வீட்டு தொழிலாக நான் கேட்டுக்கிறேன். தர்மலிங்க சார் அவர்கள் இங்கே வந்தால் நமக்கு பழக்கம். குவாலிட்டியில் வந்து கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் இல்லாத அப்படின்னா இப்படி தான் சிஸ்டம் தான் சிஸ்டம் அப்படிங்கிற பிரின்சிபலாக போகக்கூடிய ஒரு மனுஷன். கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி கரெக்டாக வந்து எல்லாமே ஒரு ஒரு ஸ்பெசிஃபைட் ரூட்டில் போவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களாம் வந்து நம்ம கம்பெனியை விட்டு போகிறது வந்து நமக்கு இப்படிப்பட்ட இரண்டு மூத்த தொழிலாளிகளும் தாழ்ந்து பேர்மெண்ட் காலத்தில் எல்லா வித உடல் ஆரோக்கியத்தையும் மனமே மறைந்து செல்லத்தில் நோயின்றி நிறுவனம் எல்லா வகையான உடல் சேர்ந்து நானும் பார்த்துக்கிட்டு